இங்கே பாருங்கள், நான் துளசி எடுத்திருக்கேன். இந்த துளசி வந்து நார்மலாக பூ கட்டுற மாதிரியே இப்போ கட்டுறேன் நான் உங்களுக்கு. மாலை கட்ட தெரியாதவங்க நார்மலாக பூ எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி கட்டிக்கலாம். அந்த மாதிரி கட்டி போட்டாலும் அழகாக இருக்கும். நம்ம நார்மல் பூ எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி கொஞ்சம் நிறைய வச்சு நெருக்கமாக கட்டினா அது ஒரு மாலை மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. துளசி மாலை ஆஞ்சநேயருக்கு, பெருமாளுக்கு, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான மாலை இது. பூ எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி கட்டிக்கணும். நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக கட்டி காட்டுறேன். துளசி இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்தால் கூட நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டினா கொஞ்சம் நீட்டாக வரும் அந்த சாமிக்கு. மாலைலாம் கட்டுறதா இருந்தால் கொஞ்சம் துளசி நிறைய இருக்கணும், அப்போ தான் மாலைக்கு கொஞ்சம் அடம்பாக வச்சு கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம செடியிலேருந்து பிரிச்சுன்னு வரும்போதே இந்த மாதிரி பிரித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும், எடுத்து கட்டுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டு கட்டி காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி கூட துளசி கட்டி போடலாம் சாமிக்கு, ஈஸி. இதை பாருங்கள், இதை பாருங்கள், நார்மல் பூ கட்டுற மாதிரி கட்டினது தான் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் மாலை மாதிரி தான் இருக்குது, நார்மல் பூ கட்டுற மாதிரி கட்டினது, இதுவும் மாலை மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதை பாருங்கள், நல்லா நெருக்கமாக பிடிச்சி கட்டியாச்சு, நல்லா நெருக்கமாக கட்டியாச்சு. அந்த மாதிரி தெரியல பாருங்கள், அழகாக மாலை மாதிரி இருக்குது. நீங்களும் இதே மாதிரி நார்மல் பூ கட்டுற மாதிரி கட்டி போடலாம் சாமிக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.